உங்களுக்காக மைசூர் பாக் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னா, நான் இந்த 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் மெஷர்மென்ட்க்கு. இந்த 1 கப்புக்கு கடலை மாவு, 1 கப் sugar, 1/2 கப் நெய், 1/2 கப் sunflower oil. sunflower oil இல்லாட்டி போனா வெஜிடபிள் oil-னாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது sunflower oil. 1/4 கப் water, 1/4 கப் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். வாங்க இப்ப செய்யலாம் பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கடலை மாவு பச்சை மணம் போக வறுத்துக்கோங்க. வறுக்கிற நேரம் அடுப்பு நீங்க ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா வறுபட்டுட்டு கடலை மாவு பச்சை மணம் போய் ஒரு பிரவுன் கலருக்கு வர வெடிக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல நாம இத இறக்கிடுவோம். இந்த வறுத்த கடலை மாவை நான் இப்படி ஒரு பவுலுக்கு மாத்தி இருக்கேன். இந்த பவுல்ல நீங்க oil ஆட் பண்ணுங்க. கடலை மாவை கட்டி பதம் இல்லாம கிளறிக்கோங்க. இப்படி ஒரு விஸ்க் பயன்படுத்தி இத நல்லா கிளறறேன். இப்படி கிளறற நேரம் தான் இதல கட்டி பதம் இல்லாம நல்லா பாருங்க நீண்ட மாதிரி வரும். இப்போ அடுப்புல இந்த பானை வச்சிட்டு இதல இந்த 1/4 கப் தண்ணிய ஊத்திடுங்க. அதோட எடுத்து வச்சிருக்க 1 கப் sugar-ஐயும் இதல ஆட் பண்ணிடுங்க. செய்து ஒரு நல்ல மீட் ஆகி பாகு பதத்துக்கு வர வெச்சிட்டு இப்படியே கிளறுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் கிளறுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு மேல வர விட்டுறாதீங்க. நல்ல பபிள்ஸ் வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துட்டு ஓகே. இப்போ நான் இந்த கடலை மாவை இதல இப்போ இந்த கடலை மாவு இந்த sugar scrub-ஓட நல்ல mix ஆகி கொதிக்க வெளிக்கிட்டுட்டு இப்ப கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப இந்த கொதிக்கிற நேரமே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வச்சிருக்க நெய்ய விடுங்க. பேலன்ஸ் இருக்க இந்த எல்லா நெய்யையும் நான் இதுல சேர்த்துட்டேன். இப்ப பாருங்க இப்ப நெய் இல்ல. இந்த கடலை மாவு நல்ல கிளறி கிளறணும். அந்த அளவுக்கு கிளறுங்க. இந்த ஏலக்காய் பொடிய போடுங்க. போட்டுட்டு கிளறி விடுங்க. இந்த மைசூர் பாக் எப்படி செட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணும்னா பாருங்க. இதுல பபிள்ஸ் விடுது. உங்களுக்கு விளங்குதா? நல்ல பபிள்ஸ் விடுற நேரம் இது ஓகே செட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பாருங்க, இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க இந்த கடலை மாவு கிளறற நேரம் இந்த கடலை மாவு பாத்திரத்துல ஒட்டாம இப்படி ஒரு வரக்கூடிய பதத்துக்கு இருக்கணும். ஒட்டாத பதத்துக்கு வரணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதை நாங்க இறக்குவோம். ஓகே, நான் இப்படி ஒரு டிஷ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இப்படி ஒரு டிஷ் இருந்தா நீங்க அதை எடுத்துக்கோங்க. அதுல நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். சுத்தி வர நெய்யை போட்டுட்டு இந்த மைசூர் பாக்கை இதுல. ஓகே, நான் இதை இந்த டிஷ்ஷுக்கு மாத்திட்டேன். இதை நீங்க கரண்டியாலலாம் வச்சு கிளியர் பண்ண வேணாம். இப்படி இப்படி தட்டினாலே போதும். இப்போ இது ஹீட்டா இருக்கு. இது கொஞ்சம் இந்த ட்ரேல செட் ஆகட்டும். பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா செட் ஆனதுக்கு பிறகு நீங்க கட் பண்ணுங்க. கூட நேரம் கழிச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண முடியாம போயிடும். 5 மினிட்ஸ் கழிச்சு நான் எப்படி இதை கட் பண்ணி காட்டுறதுனா உங்களுக்கு காட்டுறேன். நான் 4 மினிட்ஸ் தான் வச்சேன். இது நல்லா செட் ஆகிட்டு இப்போ நான் இதை கட் பண்றேன். இதுக்கு மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண போக முடியாம போயிடும். சோ இது கொஞ்சம் இளம் சூட்ல இருக்க நேரமே நீங்க கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்க கட் பண்ணிட்டேன். வாங்க இத ஒரு டிஷ்ல வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மைசூர் பாக் பாருங்க ரெடி ஆகிட்டு. இது சாஃப்ட்டான மைசூர் பாக். இன்னொரு ஒரு வீடியோல உங்களுக்கு ஹார்டான மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.